பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒவ்வொரு நிகழ்வுகளும் புதிய ஏற்பாட்டின் நிழலா இருக்கிறது. எதற்காக ஆண்டவர் இந்த பழைய ஏற்பாடு நமக்கு கொடுத்திருக்கிறார்னா, புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழ்கிற நாம் அதை பார்த்து எச்சரிப்படைய வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, பழைய ஏற்பாட்டை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். தாவீதுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையே உள்ள ஒற்றுமையை குறித்தான் தியானிக்க போறோம். பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த தாவீது அரசருக்கும் புதிய ஏற்பாட்டின் பிரதிநிதியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையே உள்ள ஒற்றுமையை குறித்து செய்ய போறோம். இந்த நாளை நம்ம தியானிக்க போறோம். தாவீதுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையே உள்ள ஒற்றுமை வந்து 20க்கும் மேற்பட்ட ஒற்றுமைகள் வேதத்தில் நாம் பார்க்க முடியும். அதுல குறிப்பாய் ஒரு சில ஒற்றுமைகளை பற்றி செய்ய போறோம். இந்த நாளை நம்ம தியானிக்க போறோம். முதலாவதாக ரெண்டு பேர்கிட்ட காணப்பட்ட ஒற்றுமை என்னன்னு சொன்னா, ரெண்டு பேருமே பிறந்த ஊர் வந்து பெத்லகேம். தாவீதும் பெத்லகேம்ல தான் பிறக்கிறாரு, இயேசு கிறிஸ்துவும் பெத்லகேம்ல தான் பிறக்கிறாரு. பெத்லகேம் அப்படின்னா அப்பத்தின் வீடு அப்படின்னு அர்த்தம். பெத்லகேம் என்ன அர்த்தம், அப்பத்தின் வீடு. இஸ்ரவேல் நாடு முழுவதிலும் அதிக கோதுமை எங்க விளையும் சொன்னா இந்த பெத்லகேம்ல தான் விளையும். பெத்லகேம்ன்றது ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல விளையிற கோதுமை தான் உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அந்த கோதுமையிலிருந்து செய்யப்படுகிற அப்பம் தான் உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இஸ்ரவேல் நாட்டில் அநேக இடங்கள் இருந்தாலும் இப்ப யாராவது ஒருத்தவங்க பெத்லகேமுக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்வாங்களா, ஏய் பெத்லகேம் போனா எனக்கு என்ன செய்ய ஒரு 10 அப்பம் வாங்கிட்டு வா அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்களா. அந்த அளவுக்கு அப்பம் வந்து பெத்லகேம்ல ரொம்ப 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 சிறப்பு பெற்ற ஒன்று. அதி உயர் ரக அப்பம் எங்க கிடைக்கும் அப்படின்னு சொன்னா பெத்லகேம்ல மட்டும்தான் கிடைக்கும். அதி உயர் ரக அப்பம் எங்க கிடைக்கும், பெத்லகேம்ல மட்டும்தான் கிடைக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தாரு, தன்னுடைய சரீரத்தை அப்பமாக பிட்டு நமக்கு கொடுக்கும்படியாக வந்தார். 1 கொரிந்தியர் 11:23-24 வாசிக்கிறோம், கர்த்தராகி இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது. சரீரத்தை ஆண்டவர் எதற்காக ஒப்பிடுறார் சொன்னா அப்பத்துக்கு ஒப்பிடுகிறார். நீங்க எப்படி ஒரு அப்பத்தை புசிப்பீர்களோ அதே போல என்ன செய்யுங்க, என்னுடைய சரீரத்தை நீங்கள் பானம் பண்ணுங்கள். அதற்கு அடையாம என்ன பண்றாரு, அப்பத்தை எடுத்து பிட்டு அதை என்ன சீசர்களுக்கு கொடுக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவ அவருடைய சரீரத்தை ஒரு அப்பத்துக்கு ஒப்பிடுகிறார். அந்த அப்பா வந்து ஒரு உயர் ரக அப்பமா இருக்கணும், ஒரு சாதாரண அப்பமா இருக்க கூடாதுன்றதுக்காக தான் அதி உயர் ரக அப்பம் விளைகிற அந்த பெத்லகேம் அப்படின்ற ஊர்ல நமக்காக ஒரு கன்னியின் வயிற்றில் ஆண்டவர் பிறந்தார். தாவீதும் பெத்லகேம்ல தான் பிறந்தாரு, இயேசு கிறிஸ்துவும் பெத்லகேம்ல தான் பிறந்தார். இது முதல் ஒற்றுமை. இரண்டாவது ரெண்டு பேருக்கு காணப்பட்ட ஒற்றுமை என்னன்னு சொன்னா, ரெண்டு பேருமே கீழ்ப்படிந்தார்கள். இப்ப தாவீது ராஜா பார்த்தவ சொன்னா அவர் சிறு வயதா இருக்கும் போது அவருக்கு அநேக சகோதரர்கள் இருந்தாங்க. இவர் தான் வீட்டுல கடைசி புள்ள. எல்லாருமே அநேகர் என்ன பண்றாங்கன்னா ராணுவத்தில் இருக்கிறாங்க. ஆனா இந்த தாவீது என்ன பண்ணுவாரு, அப்பா கூட வீட்டுல இருப்பாரு, அப்பா சொல்ற எல்லா வேலையையும் செய்வார். அப்பா ஆடு மாடு மேய்க்க சொன்னாரு என்ன செய்வாரு, போய் ஆடு மாடு மேய்ப்பாரு. ஒரு தடவை அப்பா சொல்றாரு, நீ என்ன செய்ப்பா, நம்ம அண்ணன்மார் ராணுவத்தில் இருக்காங்க, அவங்கள போய் நீ பார்த்து விசாரிச்சுட்டு வா, அவங்களுக்கு தேவையான உணவை நீ கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. உடனே இந்த தாவீது என்ன பண்றாரு, அப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்தவராக தன்னுடைய சகோதரரை பார்ப்பதற்கு புறப்பட்டு செல்லுகிறார். 1 சாமுவேல் 17:20 தாவீது அதிகாலையில் எழுந்து என்ன பண்றாரு, அப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவராக புறப்பட்டு செல்கிறார். எங்க போறாரு, தன்னுடைய சகோதரரை பார்ப்பதற்காக. இப்ப அதே போல புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கீழ்ப்படுகிறார். லூக்கா 2:51 அந்த முதல் பகுதியை மட்டும் வாசிங்க. அவங்களுக்கு ரத்தம் வரும், அவங்களுக்கு காயம் வரும், யாருக்கு தெரியாது.
அந்த சின்ன பிள்ளைக்கு தெரியாது. அதே போலதான் 20 வயசு வரைக்கும் இருக்க எல்லாருமே அப்படிப்பட்டவங்க தான். இப்ப நான் ஒரு காரியத்தை செய்யறேன்னா அதனோட பின் விளைவுகளை யோசிக்காத பருவம் என்னது, இந்த குழந்தை பருவம். 20 வயசு வரைக்கும் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, நான் ஒரு காரியத்தை செய்யறேன்னா அதனோட பின் விளைவு என்னன்னு யோசிக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு படிச்சாதான் வாழ்க்கையில நல்லா முன்னேற முடியும்னு நல்லாவே எல்லாருக்கும் தெரியும். ஆனா எந்த சின்ன பிள்ளை செய்யாது, படிக்காது. என்ன எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் இல்ல, நாளைக்கு என்ன ஆகும்ன்ற ஒரு பயம் இல்ல. அந்த ஒரு புரிதல் அந்த பிள்ளைகளை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நல்லா படிக்க ஆரம்பிச்சிடும். சின்ன பிள்ளைங்க வந்து எதிர்காலத்தை குறித்து அடுத்து நடக்க போற இணை குறித்து என்ன செய்ய மாட்டாங்க, யோசிக்க மாட்டாங்க. அப்படி சின்ன பிள்ளைகளா இருக்கிற நம்ம என்ன செய்யணும், பெற்றோருக்கு கீழ்படிந்து நடக்கணும். என்ன ஒரு காரியம்னாலும் பெற்றோர் வார்த்தை என்ன செய்யணும், கீழ்படியணும். இங்க அநேக சின்ன பிள்ளைங்க உனக்கு என்ன தெரியும், உன்னோட நான் அதிகமா படிச்சிருக்கிறேன். நம்மை விட அனுபவத்திலையும் வயதிலையும் மூத்தவங்க சொல்லும் போது நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். என்ன அவங்க எல்லா கஷ்டத்தையும் எல்லா பாடுகளையும் பட்டுதான் நம்ம நினைச்சாங்க வந்து சொல்றாங்க. நம்ம எதுவுமே தெரியாம என்ன செய்வோம், அவங்களை எதிர்த்து பேசிடுவோம். ஆமா உங்களுக்கு என்ன தெரியும், ஆனா சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு வளர்த்தவங்களுக்கு, கஷ்டப்பட்டு வளர்ந்த அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி. அந்த கஷ்டத்தின் மத்தியில் அவங்க நமக்கு ஆலோசனை சொல்லாம நம்ம என்ன செய்யணும், அதை கேட்டு கீழ்படிந்து நாம் நடக்க வேண்டும். 20 வயசுக்கு அப்புறம் தான் மூளை என்ன செய்யும், முழுமையாய் வளர்ச்சி அடையும். முழுமையா வளர்ச்சி எல்லாத்தையும் யோசிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஒன்னு ஒன்னா கத்துக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் உலகம்னா என்ன, இதுதான் உலகம், நம்ம இப்படித்தான் வாழும் சொல்லி அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, கொஞ்சம் கொஞ்சமா கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பார்கள். அதனால சின்ன பிள்ளைகளாக நம்ம என்ன செய்யணும், பெற்றோருக்கு கீழ்படிந்து நடக்கிறவர்களாக இருக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அதான் கற்றுக் கொடுக்கிறார். சிறு வயதா இருக்கும் போது என்ன பண்ணாராம், பெற்றோருக்கு கீழ்படிந்து நடந்தாராம். இயேசு கிறிஸ்து எத்தனை வயசுல ஊழியத்துக்கு வந்தாரு, 30 வயசுல ஊழியத்துக்கு வந்தாரு. அநேகருக்கு இருக்கிற கேள்வி என்னன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து 30 வயசு வரைக்கும் எங்க வாழ்ந்தாரு, எப்படி இருந்தார், எந்த ஒரு வரலாறுமே பைபிள் எழுதப்படலையே, ஏன் எழுதப்படல அப்படின்னு கேட்பாங்க. அதற்கான பதில் என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து பிறந்ததுல இருந்து இயேசு கிறிஸ்து மரிக்கிற வரைக்கும் எந்தெந்த காரியத்தெல்லாம் வித்தியாசமா செஞ்சாரோ அது எல்லா காரியத்தையும் பைபிள்ல எழுதி இருக்கிறாங்க. எந்தெந்த காரியத்தை சாதாரண ஒரு மனிதனை போல செயல்பட்டாரோ அது பைபிள்ல எழுதப்படல. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு விசித்திரமானது. அவர் அற்புதமாய் பிறந்தார். தேவ தூதரால் பரிசுத்த ஆவியினால் கற்பவதியாகி ஆண்டவர் பிறந்தார். அந்த நிகழ்வு பைபிள் எழுதப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஆண்டவர் 12 வயதா இருக்கும் போது தேவாலயத்துக்கு போறாரு. அங்க உள்ள ரபிமார்களையும் அங்க உள்ள போதமா என்ன பண்றாரு, கேள்வி கேட்கிறாரு. அப்ப அந்த அளவுக்கு இயேசுக்குள்ள எப்படி ஞானம் இருந்தது, அதை விளங்கப்படுத்துவதற்காக அப்ப அவர் வித்தியாசமா செயல்பட்டதுனால அந்த நிகழ்வு பைபிள் இருக்கு. அந்த 12 வயசுக்கு அப்புறம் 30 வயசு வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் தாய் தகப்பனுக்கு கீழ்படிந்து நடந்தார். இயேசு கிறிஸ்து அப்ப என்ன வேலை பார்த்தாரு, தச்சு வேலை பார்த்தார், தச்சனா இருந்தார். அதே வேலை யாரு செஞ்சா, இயேசு கிறிஸ்து செஞ்சார். ஆனா 30 வயசுக்கு அப்புறம் அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கிறப்ப என்ன பண்றாரு, அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம், அவருடைய பேச்சில் அவருடைய நடக்கையில எல்லாரும் எல்லாவற்றிலும் மாற்றம் காணப்படுது. அது பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. அப்ப 30 வயசு வரைக்கும் இயேசு என்ன பண்ணாரு, தாய் தகப்பனுக்கு கீழ்படிந்து நடந்தார். நீங்க கொஞ்சம் வாலிப பிள்ளைகள் ஆயிட்டோ அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், பெற்றோர் பேச்ச கேட்கறது இல்ல. முதலாவது பார்த்தோம் தாவீதுக்கும் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஒற்றுமை என்னது, ரெண்டு பேருமே பெத்லகேம்ல பிறந்தார். இயேசு கிறிஸ்து எதுக்காக பெத்லகேம்ல பிறந்தாரு, நமக்காக உயர் ரக அப்பமாக அவர் வர வேண்டும் அப்படின்றதுக்காக பெத்லகேம்ல பிறந்தாரு. இயேசு கிறிஸ்து ரெண்டாவது என்ன பார்த்தோம், அவர் கீழ்படிந்த ஒரு மனிதனாய் காணப்பட்டார். மூன்றாவதாக அந்த ரெண்டு பேர்ட்டை காணப்பட்ட ஒற்றுமை என்னன்னு சொன்னா, ரெண்டு பேருமே ஒரு வெற்றியாளர்களாய் காணப்பட்டார்கள். இந்த தாவீது எதுல வெற்றி பெறாரு அப்படின்னு சொன்னா, தன்னுடைய மந்தையை தன்னுடைய ஆடு மாடுகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக சிங்கத்தையும் கரடியையும் தோற்கடித்து வெற்றி சிறந்தார். ஆசியங்கள் 1 சாமுவேல் 17 அதிகாரம் 34-35 வசனம். சிங்கத்தையும் ஒரு கரடியையும் ஒரு சாதாரண ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கிற என்ன பண்ணாரு, அடிச்சு போட்டார். அந்த அளவுக்கு ஒரு மிக சிறந்த வல்லமை அவர்கிட்ட இருந்தது. அதுக்கப்புறம் நீ கீழே வாசித்தீங்க சொன்னா, கோலியாத் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அரக்கனையும் வெற்றி பெற்றார். யாரு, தாவீது. தாவீது குறிப்பா சொல்லணும்னா சிங்கத்தை வெற்றி சிறந்தார், சிங்கத்தை தோற்கடித்தார். அதே போல இப்ப புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க, புதிய ஏற்பாட்டுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் வெற்றி சிறந்தார். எதுல வெற்றி சிறந்தார் அப்படின்னு சொன்னா, கெட்சிக்கிற சிங்கமாகிய பிசாசின் சோதனையிலே ஆண்டவர் வெற்றி சிறந்தார். மத்தேயு 4:1-10 வாசித்தீங்க சொன்னா, அங்க பிசாசானவன் அநேக சோதனைகளை ஆண்டவர் கொடுக்கிறான். ஒவ்வொரு சோதனையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஜெயமாய் வெற்றி சிறந்தார். சாத்தா வந்து எப்படி சோதனையை கொடுக்கறா அப்படின்னு சொன்னா, ஆண்டவருக்கு என்ன தேவையோ அதன் மூலமா சோதனையை கொடுக்கிறான். ஆண்டவர் என்ன பண்றார், 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார். அந்த 40 நாள் உபவாசம் முடிஞ்ச உடனே அவருக்கு தேவை என்னது, சாப்பாடு. அப்ப என்ன பண்றா சொன்னா, அவர்கிட்ட ஒரு கல்லை கொடுத்து இதை அப்பமாக்கி சாப்பிடுங்க, அவருக்கு என்ன தேவையோ
அதை கொடுத்து என்ன பண்ணா அவரை வீழ்த்த பார்த்தான். ஆனா அந்த சாத்தானே ஆண்டவர் வெற்றி சிறந்தார். கெட்சிக்கிற சிங்கமாகிய சாத்தானே ஆண்டவர் வெற்றி சிறந்தார். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழ்கிற கிறிஸ்தவர்களாகிய நம்மையும் ஆண்டவர் அதற்காக தான் அழைத்திருக்கிறார். சாத்தானையும் அவன் கிரியைகளையும் என்ன செய்யணும், வெற்றி சிறக்கிறவர்களாய் நாம் வாழ வேண்டும். ஒரு ஒரு வாசியங்கள் 1 பேதுரு 5:8 To fear not by his word. உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஒரு சிங்கம் வந்து நீ நான் எந்த மிருகத்தை சாப்பிட போறேன்னு எப்படி ஒரு ஆர்வமா காத்திருக்குமோ, அதே போல ஒவ்வொரு நாளும் பிசாஸ் என்ன பண்றானோ, கெட்சிக்கிற சிங்கம் போல இன்னைக்கு யார விழ வைக்கலாம், ஒவ்வொரு நாளும் கெட்சிக்கிற சிங்கம் போல் சுத்திக்கிட்டு இருக்கிறான். அந்த பிசாசின் கிரியைகளை நாம் என்ன செய்யணும், விலகி ஓட வேண்டும். பிசாசின் கிரியைகளை நாம் ஜெயிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவருக்கு என்ன தேவை இருந்தது அந்த தேவையின் மூலமா பிசாஸ் என்ன பண்ண, ஒரு சோதனையை கொடுத்தான். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு என்ன தேவையோ, நமக்கு என்ன பிடிக்குமோ அதுல என்ன பண்ணுவான், சோதனையை பிசாஸ் வைப்பான். இனிமேல் சீரியலே பார்க்க மாட்டேன் ஒரு தீர்மானம் பண்ணுவோம். அன்னைக்கு தான் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி ஓடிக்கிட்டு இருக்கும். அப்ப நம்ம நினைப்போம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு பார்த்துட்டு நாளை நம்ம நினைச்சிருவோம் பார்க்காம இருந்துருவோம். அன்னைக்கு பார்ப்போம் கடைசியில ஒரு முடியிற சமயத்துல வந்து ஒரு முக்கியமான காரியத்தை கொண்டு வந்து தொடரும் அப்படின்னு போட்டுருவாங்க. ஒன்னு நம்ம நினைச்சுவோம், சரி நாளைக்கு ஒரு நாளைக்கு பார்த்துட்டு அடுத்து நம்ம பாட்டிடுவோம். இதான் இது வந்து பிசாஸ் கொடுக்குற சோதனை. நமக்கு என்ன தேவையோ, நமக்கு என்ன பிடிக்குமோ அதன் மூலமா செய்வா பிசாசி சோதனையை கொடுப்பான். அந்த சோதனையில நம்ம ஜெயிக்கிறவங்களா இருக்கிறோமா இல்ல அந்த சோதனையில நம்ம தோற்று போய் விடுகிறோமா. இனிமேல் நான் சண்டையே போட மாட்டேன், என் குடும்பத்தை சண்டையே இருக்காது நம்ம தீர்மானம் பண்ணுவோம், அன்னைக்குதான் பிரச்சனை எங்கிட்ட இருந்தாவது வரும். நம்ம அப்ப என்ன செய்யணும், இது பிசாசி எனக்கு கொடுக்குற சோதனை. இந்த சோதனையை நம்ம என்ன செய்யணும், ஜெயிக்கிறவர்களாய் இருக்கணும். அது எந்த பாவமா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஒரு பாவமா இருந்தாலும் நம்ம இதை செய்யக்கூடாதுன்னு நினைப்போம், அன்னைக்குதான் அதுக்கான எல்லா சாதகமும் வந்து அமையும். அப்ப என்ன அர்த்தம் சொன்னா, பிசாசி என்ன பண்றா, என்னை சோதித்து பார்க்கிறான். அந்த சோதனையிலிருந்து நான் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னா நான் என்ன சோதனை நான் நிலைத்திருக்க வேண்டும், சோதனை நான் வெற்றியாக மாற்ற வேண்டும். ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், என்னை ரச்சித்திருக்கிறார், நான் செய்ய மாட்டேன் அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். ஆண்டவர் அப்படிதான் இருந்தார். அவர் நினைச்சிருந்தா நீ பிசாசுடைய வார்த்தை கீழ் பண்ணி என்ன பண்ணிருக்கலாம், அந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிட்டுருக்கலாம். அந்த ஆண்டவர் மிக நேர்த்தியா அவனுக்கு பதில் சொல்றார். இன்னைக்கு நமக்கு பிசாசானவன் கொடுக்கிற சோதனையில நம்ம ஜெயமாய் மாறுகிறோமா, நாம் ஒரு வெற்றியாளராய் மாறுகிறோமா. தாவீது என்ன பண்ணாரு, சிங்கத்தை ஜெயித்தார். அன்றா இயேசு கிறிஸ்து கெட்சிக்கிற சிங்கமாகிய பிசாசை ஜெயித்தார். அந்த கெட்சிக்கிற சிங்கமாகிய பிசாசை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மையும் எதிர்பார்க்கிறார். அந்த பிசாசை நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோமா இல்ல அந்த பிசாசை நாம் பிசாசின தோற்று போகிறவர்களாக இருக்கிறோம். பைபிள் வசனம் இருக்கு, ஒரு பாவி ரட்சிக்கப்பட்டா அப்படின்னு சொன்னா பரலோகத்துல மிகப்பெரிய சந்தோஷம் உண்டாயிருக்குமா. அதே போல ஒரு நீதிமான் பாவ வழிக்கு போறா அப்படின்னு சொன்னா சாத்தானுக்கு எவ்வளவு பெரிய கொண்டாட்டமா இருக்கும், ஆண்டவருக்கு எவ்வளவு பெரிய துக்கமா இருக்கும். இதனால நம்ம யோசித்து பார்ப்போம், பிசாசி கொடுக்கிற சோதனையில நான் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறேனா இல்ல பிசாசை பிரியப்படுத்தி அந்த பாவத்துக்குள்ளாக நான் விழுந்து விடுகிறேனா. ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற மூன்றாவது காரியம், பிசாசின் கிரியைகளை கெட்சிக்கிற சிங்கமாகிய பிசாசின் கிரியைகளை நாம் ஜெயிக்கிறவர்களாக வாழ வேண்டும். நான்காவதாக இந்த தாவீதுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒற்றுமை என்னன்னு சொன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எத்தனை வயசுல ஊழியத்துக்கு வந்தாரு, 30 வயசுல. அதே போல தாவீது ராஜாவும் எத்தனை வயசுல ராஜா வாரார்னு சொன்னா, 30 வயசுல ராஜா வாரார். வாசியுங்கள் 2 சாமுவேல் 5:4. தாவீது ராஜாவாகும் போது 30 வயதா இருந்தான். இங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 30 வயசுல ஊழியத்தை ஆரம்பிக்கிறாரு, அங்க தாவீது ராஜாவோ என்ன பண்றாரு, 30 வயசுல ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். இது எதை சுட்டி காட்டுகிறது அப்படின்னு சொன்னா, ஏற்ற நேரம் வரும் வரைக்கும் ரெண்டு பேர் என்ன பண்ணாங்க, காத்திருந்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 30 வயசு வர வரைக்கும் என்ன பண்ணாரு, காத்திருந்தார். தாவீது 30 வயசு வர வரைக்கும் காத்திருந்தார். ஒருவேளை தாவீது அதுக்கு முன்னாடி ராஜாவா இருந்தார் அப்படின்னு சொன்னா அவ்வளவு சிறப்பாய் ஆட்சி பண்ணியிருப்பார் சொல்லி தெரியாது. இன்று வரையிலும் தாவீதை போல ஒரு சிறந்த ஆட்சியாளன் இஸ்ரவேல் நாட்டுல இல்லையா. இன்னைக்கு அவங்க எப்படி ஜெபம் பண்ணுவாங்களாம், ஆண்டவரே ஒரு தாவீது போன்ற ஒரு சிறந்த ராஜாவை என்ன செய்யுங்க எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு நினைச்சவங்களா, இன்னைக்கு அவங்க ஜெபம் பண்ணுவாங்களாம். அந்த அளவுக்கு இஸ்ரவேலை மிக திறமையாய் மிக நேர்த்தியாய் ஆட்சி செய்த ராஜா யாரு, தாவீது ராஜா. தாவீதுனாலும் சரி இயேசு கிறிஸ்துனாலும் சரி ஏற்ற நேரம் வரும் வரை காத்திருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம ஏற்ற நேரம் வரும் வரை காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதத்தையும் அடையாளம்
காலங்களையும் செய்ய வல்லமையுள்ளவராய் இருப்பார். எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் பரவாயில்ல, திருமண காரியமா இருந்தாலும் பரவாயில்ல, தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நாம் ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்கும் பொழுது, ஏற்ற நேரம் வரும் வரை நாம் காத்திருக்கும் பொழுது நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரே ஒரு நிகழ்வு பற்றி நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு பணக்கார வீட்டுல ஒரு அக்கா என்ன பண்றாங்க, படிச்சுட்டு இருக்கிறாங்க. கல்லூரி படிக்கிறப்ப அவங்க மிகப்பெரிய பணக்காரங்க. இது வந்து நடந்த உண்மையை நடந்த சம்பவம். அவங்க என்ன பண்றாங்கன்னா, இன்னொரு நபரை காதலிக்கிறார்கள். அதாவது ஒரு ஏழை நபரை காதலிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் நல்லாவே தெரியும், அப்பாட்ட சொன்னா என்ன செய்ய மாட்டாங்க, நம்மள சேர்த்து வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. நாளாக நாளாக ரெண்டு பேருக்குள்ள ஐக்கியம் ரொம்ப அதிகமாகுது. கல்லூரி படிப்பை முடிச்ச உடனே அந்த நபர் அந்த வாலிப பையன் சொல்றாரு, நீ என்ன செய்ய, உங்க வீட்டுல இருந்து எல்லா நகையும் எடுத்துட்டு ஓடி வந்துரு, நம்ம என்ன செய்வோம், சென்னையில போய் பிழைச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த பிள்ளை என்ன செய்யுது, அவர் சொன்னதை நம்பி அந்த பிள்ளையோட எல்லா சர்டிபிகேட்டையும் எல்லா நகையும் எடுத்து என்ன செய்யுது, அந்த இடத்துக்கு போகுது. ரெண்டு பேரும் பெற்றோருக்கு தெரியாம என்ன பண்றாங்க, திருமணம் பண்றாங்க. திருமணம் பண்ணி கொஞ்ச நாள்ல அந்த பெண்ணுக்கு தெரிய வருது, அவன் மிகப்பெரிய குடிகாரன், இரவு பகலும் குடிப்பாரான், என் நேரமும் இந்த பிள்ளைய அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. இந்த பிள்ளைய என்ன செய்யல, அந்த வீட்டுல வாழ முடியல. ஒரு நாள் என்ன பண்ணாரா, அந்த குடிக்கு ரொம்ப அடிமையாகி அந்த பிள்ளை படிச்ச எல்லா சர்டிபிகேட்டையும் நெருப்புல போட்டு எரிச்சுட்டாராம். இப்ப அந்த பிள்ளைக்கு என்ன செய்யணும்னு தெரியல, இப்ப வீட்டுக்கு வர்றதா அங்கேயே இருக்கிறதா எந்த ஒரு காரியம் அப்படி தெரியல. அந்த பிள்ளை முடிவு பண்ணி நம்ம என்ன செய்வோம், திருமணம் அப்பாட்டையே போய் சேர்ந்துருவோம். திரும்ப அப்பா வீட்டுக்கு வருது, அப்பா சொல்றாரு, என்கிட்ட கேட்காம நீ போனதுனால என்ன செய்ய மாட்டேன், உன்னை சேர்த்துக்க மாட்டேன். நான் ஒரு வேலை உன்னை சேர்த்துக்க நினைச்சாலும் நம்மை சுத்தி இருக்க சமுதாயம் என்ன செய்யாது, உன்னை சேர்த்துக்க விடாது, நீ என்ன செய்ய, என்கிட்ட வராத அப்படின்னு அப்பா சொல்லிட்டாரு. இப்ப அந்த பெண் எங்க போறாங்க அப்படின்னு சொன்னா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. எனக்கு எப்படியாவது ஒரு நீதி வேணும், நான் இனிமே என்ன செய்ய முடியாது, அவனால வாழ முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஸ்திரீயோட எல்லா உடம்புல அங்கங்க அநேக காயங்கள் இருக்கு, அந்த அளவுக்கு குடும்பப்படுத்திக்கிறார் அந்த நபர். இப்ப இந்த பெண் கேக்குறாங்க, எனக்கு விவாகரத்து வாங்கி கொடுங்க. அப்ப அவர் சொல்றாரு, இல்ல இல்ல, நான் இந்த பிள்ளை கூட தான் வாழுவேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த ஸ்திரீ எங்க போறதுன்னு தெரியாம இருக்கிறாங்க. இப்படிதான் நீ உலகத்துல அநேகர் என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவருடைய சித்தத்திற்கு காத்திருக்காம அவங்களே சுயமாய் முடிவெடுத்து விடுகிறார்கள். பெற்றோருடைய ஆலோசனையை கேட்காம, பெரியவங்களுடைய ஆலோசனையை கேட்காம இப்படி சுயமாய் முடிவெடுக்கிறதுனால அநேக குடும்பங்களுக்கு அழிந்து கொண்டிருக்கிறது. அநேக வாலிபரா நம்ம இருக்கிறோம். நம்ம ஒரு தீர்மானம் பண்ணணும், எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், முதலாவது நம்முடைய பெற்றோர்கிட்ட ஆலோசனை கேட்கணும், இரண்டாவதாக இந்த காரியம் ஆண்டவருக்கு சித்தமான காரியமா, அதை நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நாம் ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து நாம் செயல்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதத்தை நாம் பார்க்க முடியும். ஏற்ற நேரம் வரும்போது ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். அந்த ஏற்ற நேரம் வருவன நம்ம என்ன செய்யணும், காத்திருக்க வேண்டும், ஆண்டவருடைய சித்தத்திற்கு காத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவனே அந்த காரியத்தை செய்ய போறேன், இதை செய்யலாமா, இது சரியா தப்பா, செய்யணும் ஆண்டவட்ட ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலே நாம் தரித்திருக்க வேண்டும். நாம் ஜெபித்து நாம் தீர்மானம் எடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்கிறவரா இருக்கிறார். நான்காவதாக ரெண்டு பேட்டை காணப்பட்ட ஒற்றுமை என்னது, ஏற்ற நேரம் வரும் முறை தாவீது ராஜாவும் காத்திருந்தார், இயேசு கிறிஸ்துவும் காத்திருந்தார். கடைசியாக ரெண்டு பேட்டை காணப்பட்ட ஒற்றுமை என்ன சொன்னா, ரெண்டு பேருமே ஏழைகளை ஏற்றுக் கொண்டார்கள். ஒரு வசனம் வாசிக்கலாம், 1 சாமுவேல் 22 அதிகாரம் 2 வசனம். தாவீது யாரை சேர்த்துக் கொண்டார் அப்படின்னு சொன்னா, ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட அநேகரை என்ன பண்ணாரு, தாவீது ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு தலைவன் அப்படின்னு வாசிக்கிறோம். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் தாவீதுக்குள்ள இருந்தது. அதே போல இயேசு கிறிஸ்து பாருங்க, அநேக அற்புத அடையாளங்களை செஞ்சாரு. எல்லாத்தையும் யாருக்கு செஞ்சாரு, தெரு ஓரத்தில் இருக்கவங்க, ரோட்டு ஓரத்தில் இருக்கவங்க, வழியில இருக்கிறவங்க, ஏழைகள், விதவைகள், இப்படிப்பட்ட நபரை பார்த்து அந்த என்ன பண்ணாரு, உதவி செய்தார். இன்னைக்கு நாமும் கூட எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஒடுக்கப்பட்டவர்களையும் கடன்பட்டவர்களையும் சமுதாயத்தால் நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் என்ன செய்ய முடியும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம வீட்டில் ஒரு விசேஷ வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, பணக்காரங்க நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஒரு மரியாதை, எதுவுமே இல்லாத வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஒரு மரியாதை. இன்னைக்கு அநேக இடங்கள் அப்படி காணப்படுது. ஆனா நம்ம அப்படி இல்லாம எல்லோரும் நம்ம சம உரிமை கொடுக்கும் பொழுது, ஏழைகளையும் திக்கற்றவை நம்ம அதிகமாய் நேசிக்கும் பொழுது, இந்த லெந்து காலங்கள் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த வல்லமையாக்கிறார். 5 ஒற்றுமையை பார்த்தோம். முதலாவது என்ன ஒற்றுமை, பெத்லகேமிலே பிறந்தார்கள். தாவீதும் பெத்லகேமில பிறந்தாரு, இயேசு கிறிஸ்துவும் பெத்லகேமில பிறந்தாரு. இரண்டாவது காரியம், தாவீதும் கீழ்ப்படிந்தார், ஆண்டவரும் கீழ்ப்படிந்தார். மூன்றாவது காரியம், தாவீதும் வெற்றியாளனாய் மாறினார், சிங்கத்தை தோற்கடித்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் வெற்றி சிறந்தார், கெட்சிக்கிற சிங்கமாகிய பிசாசை ஆண்டவர் வெற்றி சிறந்தார். நான்காவதாக, இரண்டு பேருமே ஏற்ற நேரம் வரும் வரை காத்திருந்தார்கள். இரண்டு பேருமே ஏழைகளையும் திக்கற்றவர்களையும் புறக்கணிக்கப்பட்டவர்களையும் ஏற்றுக்கொண்டார்கள். நாமும் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும் பொழுது ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தேவன் தம்மை திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.